வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பல நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து பத்தி தான் பார்க்க போறோம். நம் வீட்டிலேயே இருக்கக்கூடிய மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு தான் இந்த மருந்தை நாம ரெடி பண்ண போறோம். நமக்கு ஏற்படும் பல நோய்களுக்கு செலவே இல்லாத மருந்து தான் இது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம் என்ற மூன்று மூலப்பொருட்கள் கொண்டு செய்யப்படும் மருந்து தான் இது. இந்த மூன்று கலவை மருந்து பல நோய்களுக்கு மருந்தாகிறது. இப்போ இந்த வீடியோவில் இந்த கலவை மருந்தை என்ன அளவில் சேர்த்து தயாரிக்கிறது, எப்படி பயன்படுத்துறது, என்ன அளவில் சாப்பிட்றது, இதனால் என்னென்ன நன்மைகள் உண்டாகும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிகவும் பயனுள்ள வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஹெல்த் பற்றின வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இந்த கலவையை எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம். வெந்தயம் 250 கிராம், ஓமம் 100 கிராம், கருஞ்சீரகம் 50 கிராம். இந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இந்த மூன்று மூலப்பொருட்களையும் தனித்தனியாக இளம் வறுப்பாக வறுத்துக்கணும். முக்கியமாக கருகாமல் இளம் வறுப்பாக மட்டுமே வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பின்பு இதை ஒன்றாக சேர்த்து இடித்தோ அல்லது மிக்சியில் போட்டு அரைத்தோ பவுடராக்கி கொள்ளலாம். இதை ஜலித்து ஃபைன் பவுடராக மட்டும் ஒரு காற்று போகாத பாத்திரத்தில் வைத்து கொண்டு பயன்படுத்திட்டு வரலாம். இந்த பொடியை ரொம்ப நாளைக்கு நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இப்போ இந்த பொடியை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் அரைத்து வைத்திருக்கிற இந்த பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நீரை தினமும் இரவு சாப்பாடு முடித்தவுடன் தூங்குவதற்கு அரை மணி நேரம் முன்பு குடித்தால் போதுமானது. இதை குடித்தவுடன் வேறு எந்த உணவையும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. இப்போ இந்த வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம் கலவையை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் உண்டாகும்னு பார்க்கலாம். 1. நம் உடலில் தேங்கியிருக்கும் அனைத்து நச்சு கழிவுகளையும் மலம், சிறுநீர் மற்றும் வியர்வை மூலம் வெளியேற்றப்படுகிறது. ஸோ நம் உடல் தூய்மையாகும். 2. நம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளான எல்டிஎல், விஎல்டிஎல், ட்ரைகிளிசரைட்ஸ் போன்றவை எரிக்கப்பட்டு நீக்கப்படுகிறது. 3. இரத்தத்தில் உள்ள கழிவுகள் நீக்கப்பட்டு இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது. 4. இரத்த குழாயில் உள்ள அடைப்புகள் நீக்கப்படுகிறது. 5. இரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகள், கழிவுகள் போன்றவை நீக்கப்படுவதால் இதயம் சீராக இயங்குகிறது. 6. சருமத்தில் உள்ள சுருக்கங்கள் நீக்கப்பட்டு வயதான தோற்றத்தை குறைக்கிறது. இதனால் தேக மினுமினுப்பும் சுறுசுறுப்பும் உண்டாகிறது. 7. எலும்புகள் உறுதியடைந்து எலும்பு தேய்மானம் நீங்குகிறது. ஸோ கழுத்து, இடுப்பு, மூட்டு பகுதிகளில் உண்டாகும் தேய்மானம் குணமாகும். 8. ஈறுகளில் உள்ள பிரச்சனைகள் நீக்கப்பட்டு பற்கள் வலிமையடையும். 9. கண் பார்வை தெளிவடையும். 10. நல்ல முடி வளர்ச்சி உண்டாகும். 11. நாட்பட்ட மலச்சிக்கலை சரியாக்கும். 12. ஞாபக மறதி நீங்கி நினைவாற்றலை அதிகப்படுத்தும். 13. கேட்கும் திறனை அதிகரிக்கிறது. 14. பிற மருந்துகளின் பக்க விளைவுகளை நீக்குகிறது. 15. ஆண் பெண் சம்பந்தமான பாலியல் பனவீனங்களை நீக்கும். 16. நாட்பட்ட நீரிழிவு நோயாளர்களுக்கு சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் கொண்டு வரும். 17. இரத்த அழுத்த நோயை சரியாக்கும். 18. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். 19. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த பொடியை சாப்பிட்டு வந்தால் உடல் எடை சீராகும். 20. உடலில் ஆங்காங்கு தோன்றும் கொழுப்பு கட்டிகள் நன்கு கரையும். இந்த கலவையை 2 அல்லது 3 மாதங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது நாட்பட்ட வியாதிகள் அனைத்தும் குறையும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம் மிக்ஸ் பண்ண இந்த பொடியை சாப்பிட்றதால இவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு பார்த்தோம். பயனுள்ள இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நாங்கள் போடுற எல்லா வீடியோவையும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.